போடுங்க டக்குனு. இப்போ அவங்க மறைந்த பிறகு அவருடைய அவருக்கு என் ஒரே பையனாக இருந்ததுனால அவருக்காக சேர்த்து வச்சிருந்த உழைத்து சம்பாதித்த பணம் அவருக்கு நல்ல வழியில் பயன்படுத்தணும், அவருக்காக செய்யணுன்ற நினைப்பீங்களே. இதை நாங்கள் மாதந்தோறும் அவர் பேரில் இந்த மாதிரி ட்ரஸ்ட் மூலமாக இந்த மருத்துவ முகாம் நடத்துகிறோம். இது அரவிந்த் கருத்துவமனை, அரவிந்த் கண் மருத்துவமனையும் பிரீத்தி மருத்துவமனையும் பாபா பல் மருத்துவமனையும் இணைந்து இன்றைக்கு அனைத்து வகையான சிகிச்சையும் இங்கே ஏழைப்பட்ட பாவப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். பலாயிரக்கணக்கான பேர் இதில் பயனடைந்திருக்கிறார். அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யுது, கண் அறுவை கண் புறையின்றிருந்தால் அறுவை சிகிச்சை செய்யுது. என்ன வகையான நோயாக இருந்தாலும் மருத்துவமனையிலே அவங்கள சேர்த்து அங்கே பெட்டில் வைத்து எல்லா சிகிச்சையும் முடிந்த பிறகு அவங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரிகிற அளவுக்கு அந்த கண்ணாடிகள் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி வெள்ளெழுத்துக்கு வந்து அந்த ஒரே வாரத்தில் அவங்களுக்கு உடனடியாக இங்கே உடனுக்குடன் வெள்ளெழுத்துக்கு உடனுக்குடன் கண்ணாடி வழங்குது. இந்த ட்ரஸ்ட்டை என்னுடைய துணைவியார் ஜெயந்தி அவர்களும் என்னுடைய மகள்கள் சௌமியா அவர்களும் ரம்யா அவர்களும் என்னுடைய மருமகன்கள் கணேசன் அவர்களும் விஜயகுமார் அவர்களும் இன்றைக்கு அவருடைய வாரிசுகளும் இதை நடத்துவதற்கான இது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கோம். இதே போன்று நாள்தோறும் சாதாரண குடும்பத்தில் இருக்கிற கணவனால் கைவிடப்பட்டவங்க, ரெண்டாவது கணவன் குறைய சொற்ப வருமானம் பெறுற அவங்களுக்கெல்லாம் தையல் பயிற்சி, கணினி பயிற்சி, எம்ப்ராய்டிங் பயிற்சி, யோகா பயிற்சி, இதை எங்களுடைய இடத்துல நம்ம பணங்கள் பார்க்க பணங்களோடு கோரிப்பாளையத்தில் ஜிஹெச்சி பக்கத்தில் ஒரு பேட்சுக்கு 120 பேர், வருஷத்துக்கு 150 பேர் படிக்கிறாங்க. அது 3 மாத கோர்ஸ், எத்தனை மாதம், 3 மாத கோர்ஸு. அது முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படுகிறது. இது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் 5 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கோம். அதில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பயனடைந்து நல்ல ஒரு வேலைக்கு அவங்களுக்கு செல்வதற்கு ஒரு உந்து சக்தியும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கோம். இதுக்கு முழுக்க முழுக்க இது என்னுடைய பங்கு கிடையாது. என்னுடைய துணைவியாரும் என்னுடைய மகளும் என்னுடைய மருமகன் தான் இதை நடத்தி கொண்டோம். அதுவும் குறிப்பாக இங்கே ரம்யா அவர்கள், ஜெயந்தி அவர்கள், சௌமியா அவர்கள் சென்னையில் இருந்தால் கூட அது அங்கே என்ன வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட்டு இங்கே வந்து விடுவார். என் மருமகன் கணேசியை பொறுத்தளவுக்கு முழு மூச்சாக இதில் ஈடுபட்டு அவரும் அவர் கூட இருக்கிற நண்பர்களும் இதை தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தினா இதுக்கு எங்களுடைய கட்சி நண்பர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் உறுதுணையாக இருக்கிறார். அந்தந்த பகுதியில் நடத்தும்போது இங்கே உறுதுணையாக இருக்கிறார். இங்கே இப்போ வந்து லக்கி முருகன், நேர்நகர் கணேசன், மணிமாறன், நம்ம விஜய முருகன், ஆதி ஹரிராம, இப்போ பூமிநாதன், இப்படி பல நண்பர்கள் இந்த மாதிரி அங்கங்கே இன்றைக்கி தொடர்ந்து உதவி பண்ணுறாங்க. இது பள்ளிக்கூடத்தையும் மாநகராட்சி கொடுத்து உதவுகிறது. ஒரு நல்ல பணிக்காக செய்திருக்கோம். வருகிற அனைவருக்குமே உணவு அளிக்கப்படுகிறது. மத்தியானம் எல்லாருக்குமே அந்த பயனாளிகள் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே உணவு அளிக்கப்படுகிறது. உணவு அறிந்து செல்கிறார். அதுக்காக தான் நடவடிக்கை எடுத்துருக்கோம். இப்போ துறை ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. நல்ல அறிவிப்பை முதலமைச்சர் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம கூண்ண விலையை விற்றாது கூட ஏற்கனவே தோரம்பருப்பு இதே மாதிரி 200 ரூபா ஆகிட்டுச்சு. நம்ம 110 ரூபாய்க்கு விற்றோம். அம்மா காலத்தில் 1/2 கிலோ 55 ரூபாய்க்கு தோரம்பருப்பு கொடுத்தோம். 1 கிலோ 110 ரூபா. அது மாதிரி இப்போ வெங்காயம் வந்து 200 ரூபாய்க்கு விற்றாலும் கூட இன்றைக்கி வாங்கி நம்மளுடைய 79 பண்ணை பசுமை கடைகளும் இன்றைக்கி என்னென்னா நம்ம 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது குறைந்து கொண்டு இருக்கு. இன்னும் கூட பல்வேறு கடைகளை நடத்துவது குறித்து
மாண்பு முதலமைச்சரிடம் விரிவாக ஆலோசனை பெற்று இந்த வெங்காய விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க போகிறோம். உள்ளாட்சித் தேர்தலில் வந்து திமுக நீதிமன்றம் போய் நிப்பாட்டுறாங்க, அதிமுக வந்து விருப்ப மனு தாக்கல் வாங்கிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றுறாங்கன்னு சொல்லி கமலஹாசன் நாங்கள் வந்து ஒரு பொருட்டாவே கருதல. நாங்கள் முழுமையாக இந்த அரசு அனைத்து பணிகளும் இந்த தேர்தலுக்கான தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு எல்லா வகையான உதவியும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முழுக்க முழுக்க தேர்தலை நடத்துவதில் நாங்கள் உடனடியாக நடத்த வேண்டும் என்பதில் மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த அரசும் விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அறிவித்தவுடன் அது நிச்சயமாக தேர்தல் நடத்திருக்கு. இப்போ நாங்கள் எல்லா இடங்களையும் களப்பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி தான் 2016 அம்மா அவர்கள் தேர்தல் நடத்தும்போது திராவிட முன்னேற்ற கழகம் பல சாக்குகளை சொல்லி, நொண்டி சாக்கு சொல்லி இந்த தேர்தலை நிப்பாட்டினார்கள். இப்பொழுது எங்கள் மீது பல்வேறு கட்சிகள், நான் கமலஹாசன்லாம் ஒரு பொருட்டாக கருதவில்லை, எங்களுடைய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர்கள் தான் கிளை அளவுக்கு இன்றைக்கு அத்தனை அமைப்பும் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த வகையில் உள்ளாட்சித் தேர்தல் மக்கள் நல்லாட்சி தருவார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி எல்லா பணியும் செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தலை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது, மற்ற கட்சிகளும் பயப்படுகிறது தான். கமலஹாசன் பயப்படுகிறார் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இறைவனுக்கு ஒரு சக்தி இருப்பது உண்மை, அதே போல் ரஜினிகாந்துக்கு அரசியல் ஒரு சக்தி இருக்குன்றது உண்மையாக போதப்போது தெரிவித்து இயக்குனர் பாரதிராஜா அவருக்கு நல்ல இயக்குனர், இமயம் சிகரம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது அரசியல் வேறு, சினிமா உலகம் வேறு, மக்கள் பணி என்பது வேறு, சினிமா உலகம் வேறு. கலைகள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை வலுவாக பதிக்கலாம். இது போன்ற இயக்குநர்கள் மக்கள் என்ன நினைக்கிறார் என்பதை அவர்களுக்கு யாருமே பழுத்து பார்க்க முடியாது. மக்களுக்கு இவர்கள் என்ன நடித்த படங்கள் மூலமாக என்ன செய்தியை சொல்லியிருக்காங்க, நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. ரஜினி ஆகட்டும், கமலஹாசன் நான் கேட்குறேன், நாட்டுக்கு நல்ல கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவங்க படத்தின் மூலமாக எண்ணற்ற இளைஞர்கள், எத்தனையோ அவர்களுடைய ரசிகர்கள் இருக்கிறார். அந்த ரசிகர்கள் ஒழுக்கமாக நன்றாக நடக்க வேண்டும் அப்படின்னு அவங்க படத்தில் தங்களுடைய கதாபாத்திரம் மூலம் நடித்திருக்காங்களா? நடிகர்கள் நடிகராக இருந்திருக்கிறார்கள். நடிகர்கள் ஒரு மனிதனாக இருந்த ஒரு புரட்சித் தலைவர். அவர் உருவாக்கினது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு நடிகராக புரட்சித் தலைவர் இல்லை, மா மனிதராக, மனிதநேயமிக்கவராக, வள்ளலாக இருந்த அவர் இயக்கத்தை தொடங்கினார், ஆட்சியை பிடித்தார், மக்களுடைய செல்வாக்கை பிடித்தார் என்றால், அவரை போல தானும் வருவோம் என்று நினைத்தார் என்றால், மயிலை பார்த்து வான்கோழிகள் தானும் மயிலும் போல நினைத்து கொள்வது போல தான் இருக்கும். நிச்சயமாக எந்த நடிகரும் இனிமேல் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த கருத்தும் அவர் மக்களுக்கு செய்யவில்லை, நல்ல எந்த நேரத்திலும் மக்களுக்கு உதவி செய்யவில்லை. அவர்கள் இது போன்ற ஒரு முதலமைச்சர் ஆகணும் என்பதற்காக கட்சி தொடங்கி இனிமேல் தொடங்கி கொள்கையை சொல்லி அவர்கள் வரும்பொழுது தான் மக்கள் அவர்கள் இடையே ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்பது அது வேறு. ஆனால் பாரதிராஜா பொறுக்கு எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் என்ற, இதே பாரதிராஜா ரஜினியை கேவலமாக பேசினார், ரொம்ப ஒருமையில் திட்டியவர் தான் இவர். காவிரி நீர் பிரச்சனை இல்லை, ஆக அவரை பற்றியெல்லாம் அதை நடிகர்கள் இடத்துக்கு இருந்த மாதிரி மாறிக்கொள்வார்கள் இயக்குநர்கள். இதே அதையெல்லாம் ஒரு பொருட்டாக தமிழ் மக்கள் இன்றைக்கு கருதுவதே இல்லை. அது முடிஞ்சது.